என்னமா விஷயம்? எதா இருந்தாலும் வீட்லயே வச்சு பேசிரலாமே. எதுக்காக இவ்வளவு தூரம் வந்த? இல்லப்பா, இது வீட்ல வச்சு பேசுற விஷயம் இல்ல. உங்க கிட்ட தனியா தான் பேசணும், அதா வந்த. வீட்ல வச்சு பேச முடியாத அளவுக்கு அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? அது பிரியா பத்தின விஷயம் தான்ப்பா. பிரியாவ பத்தின விஷயமா? ஏ, அவளுக்கு என்ன, நல்லா தானே படிச்சிட்டு இருக்கா? ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாளா? அதுல ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் வேற என்ன விஷயம்? பிரியா ஒருத்தர லவ் பண்றா. அவரியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. தங்கச்சியோட காதலுக்கு அக்கா நீ தூது வந்திருக்கியா? என்ன காவியா இதெல்லாம்? படிக்கிற வயசுல என்ன காதல்னு கண்ணத்துல ரெண்டு போடுவியா? அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? பிரியா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாப்பா. தன்னை காதலிச்சவன் கிடைக்கலனா தனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுல இருக்கா. நான் ஏற்கனவே பிரியா கிட்ட பேசிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். படிக்க தான் போறாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கும், ஆனா இவங்க படிப்பை தவிர மத்தது எல்லாத்தையும் கரெக்டா பண்றாங்க. சரி, யார் அந்த பையன்? அண்ணியோட அண்ணன் தீனா. என்னமா சொல்ற? அந்த பொறுக்கியா போய் பிரியா லவ் பண்றா? செல்வம் அப்பள சொன்னார்னு விசாரிச்சப்போ எனக்கும் தினாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கற்பூர தனிச்சு சத்தியம் பண்ணாலே, அப்போ அது பொய்யா? கோபப்படாதீங்கப்பா, நானும் உங்கள மாதிரிதான். பிரியா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகி டென்ஷன் ஆயிட்டேன். அவ அம்மாக்கு பயந்துதான் பொய் சத்தியம்லாம் பண்ணிருக்கா. அவ பண்ணது தப்புதான். எனக்காக அவளை மன்னிச்சிடுங்கப்பா. சரிம்மா, அவ பொய் சத்தியம் பண்ணது கூட மன்னிச்சு ஏத்துக்கலாம், ஆனா அவளுடைய காதல எப்படிமா ஏத்துக்க முடியும்? அந்த தினா யாரு, எப்படிப்பட்டவங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கிரிமினல் மாவன், அவனை போய் இவோ அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா தீனா இப்ப பழையபடி இல்லையா? நல்லபடியா திருந்தி நல்லவரா மாறிட்டாராம். அத எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? பிரியா தான்ப்பா சொன்னா. அவ எல்லாத்தையுமே கூட இருந்து பாத்துருக்காளாம். தீனா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன், ஆனா என் மேல அன்பு ஆதரவு காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அவர் ஏதோ முதியோர் இல்லத்துக்குலாம் போய் யோகா மெடிடேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாராம். அது மட்டும் இல்லப்பா, அவரோட உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்றதுக்காக பிரியாவை சாட்சி கையெழுத்து போட கூட்டிட்டு போயிருக்காராம். இதுக்கும் மேல ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணெல்லாம் கூட பாக்க போயிருக்காராம். அந்த பொண்ணு இவர் ஜெயிலுக்கு போயிருந்த விஷயம் தெரிஞ்சு இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானாம். பிரியா அதெல்லாம் கூடவே இருந்து பார்த்ததுனால தீனா முழுசா திரிந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காப்பா. ஏம்பா, கெட்டவங்க எப்பவுமே கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? திருந்தவே மாட்டாங்களா? அப்படி திருந்தி வாழ வரவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் பிரியா தீனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நீங்க பழைய குடும்ப பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க காதல பிரிச்சுடாதீங்கப்பா. நான் திலீபன் மேல ஆசைப்பட்டு அது நிறைவேறாததுனால இன்னைக்கு என் வாழ்க்கைய கேள்விக்குறி ஆயிடுச்சுப்பா. நாளைக்கு பிரியாவோட வாழ்க்கையும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான்ப்பா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆமாப்பா, பிரியாவோட சந்தோஷத்துக்காக அவ எதிர்காலத்தை மனசுல வச்சு அவ காதலுக்கு சம்மதம் சொல்லுங்கப்பா. சரிம்மா, எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம், இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க இவ்வளவு சீக்கிரம் சம்மதம்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாளான்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நேரங்காலம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். சரிங்கப்பா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரிம்மா, நீ கிளம்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, கிளம்புறேன். ஆ, வரேன்ப்பா. சரிம்மா. புத்திசாலியாக்கிடும்.
சாரி ராணி. எதுக்கு? ஆகாஷ் விஷம் குடிச்சிட்டாங்கற ஆத்திரத்துல நாங்க எல்லாம் உன்ன கண்ணா பின்னானு திட்டிட்டோம். ஆகாஷ் மேல இருக்க அக்கறையனால தான நீங்க எல்லாம் அப்படி பேசுனீங்க. இட்ஸ் ஓகே. அப்ப நீங்க அப்படி திட்டலனாலும் நான் என்னோட லவ்வ சொல்லிருக்க மாட்டேன். எனிஹவ் ஆகாஷோட உயிரை காப்பாத்துனதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சார்பா என்னோட பாராட்டுக்கள். ஆகாஷ் விஷயத்துல ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடி. லவ் பண்ற எல்லாருக்குமே ஆரம்பத்துல இப்படிதான் பயமா இருக்கும்டி. எல்லாம் போக போக சரியாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன? ஐயோ, நான் அத சொல்லடி. எங்க அண்ணன் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் நல்ல விதமா படிச்சு பெரிய நிலைமைக்கு வரணும்ன்றது அவரோட கனவு, லட்சியம் எல்லாமே. அது மட்டும் இல்ல, நான் இந்த மாதிரி காதல் விவகாரத்துல எல்லாம் மாட்ட மாட்டேன்னு அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நான் என் அண்ணனுக்கு தெரியாம என் அண்ணன் கிட்ட சொல்லாம எந்த ஒரு முடிவுமே எடுத்ததில்ல. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையை தீர்மானிக்க போற இவ்வளவு பெரிய முடிவு என் அண்ணனோட சம்மதம் இல்லாம எடுத்திருக்கேன். என்னடி பேசுற? அதுக்காக உன் அண்ணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கியா லவ் பண்ண முடியும்? இல்ல லவ் பண்றேன்னு சொன்னாதான் எந்த அண்ணன் அது பெர்மிஷன் கொடுப்பாங்களா? மத்த அண்ணனுக்கு எப்படியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஏன் அண்ணனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையில இந்த முடிவு எடுத்தேன்னு அவருக்கு புரிய வச்சா கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவாரு. இதனால என் படிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு அவருக்கு உத்தரவாதம் கொடுத்துதான் நான் சம்மதம் வாங்க போறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் அண்ணன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சா ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்குடி. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாரு. அவர் எப்பயான ராணி வரலையா? காலையில போகும்போது சங்கல வரதுக்கு லேட் ஆகும் ஏதாவது சொல்லிட்டு போனாலும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. ஒரு போன் கூட பண்ணல. சரி, ஒருவேளை ஃப்ரெண்டுங்களோட எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. நில்லுப்பா, ராணியோட நடவடிக்கையே ரெண்டு நாளா ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வரேன். அதான்ப்பா கவலையா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ்ல இருந்து லேட்டா வந்தா. ஏன்டி லேட்டுன்னு கேட்டதுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் புட்டு சாப்பிட்டு வந்தேன்னு என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னாப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி லேட்டானா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுடின்னு. நீ ஏன் சொல்லுப்பா? இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணா என்ன பார்த்தா? அவ வந்தா கொஞ்சம் கண்டிச்சு வைப்பா. நீ ஏமா ராணியா, நீங்க சந்தேகப்படுறீங்களா? எனக்கு நம்ம ராணி மேல நம்பிக்கை இருக்குப்பா. அவளோட வயசு சேர்க்கை இதெல்லாம் நம்ப முடியாதுல்ல. அத்தை சொல்றதும் சரிதான். நேத்து ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தப்போ ராணி மட்டும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போன்ல பேசிட்டு இருந்தா. ஆகாஷ்க்கு எப்படி இருக்குன்னு வேற அழுதுட்டு இருந்தா. ஆமாங்க, அப்ப எனக்கு முழிப்பு வந்து எதிர்ச்சியை இதை நான் கவனிச்சேன். அந்த பாதி ராத்திரியில போன் பண்ணி எதுக்கு ஆகாஷை நினைச்சு அழணும்? எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ இருக்கும்னு தான் தோணுது. அர்ச்சனா, என்ன பேசுற நீ? அதான் ராணி எல்லாருமே வெறும் ஃப்ரெண்டுங்க தான் நினைக்க சொன்னால. அப்ப வந்த எண்ணத்துல கூட போன் பண்ணிருக்கலாம்ல. அப்படினா எதுக்காக எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா போன்ல பேசணும்? எல்லாரும் முழிச்சிருக்கும் போதே பேசலாம்ல. இது பாருங்க, நான் என்னமோ சராசரி அண்ணி நாத்தனார் மேல குறை சொல்ற மாதிரி ராணிய பத்தி தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த குடும்ப கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் இப்படி சொல்றேன். இதை பாரு அர்ச்சனா, ராணி மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு எப்படி இல்லாம போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு நாளும் ராணி யாரையும் காதலிக்க மாட்டான்.
ஒரு வேளை என் நம்பிக்கை தாண்டி அவ யாரையாவது காதலிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சதுனா அந்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளிய போயிருந்தமா அரண் என்ன தெரியுமா என்னடி இது புது பழக்கம் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி நீ போனதே இல்ல அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் லேட்டா வந்த ஏன்டி லேட்னு கேட்டதுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட எல்லாம் போயிட்டு வந்தேங்கற இன்னைக்கு லேட்டா வந்துட்டு இதே காரணத்தை சொல்ற உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ ராணி இங்க வா உனக்கும் அந்த ஆகாஷ்க்கும் ஏதோ இருக்கு அதனால தான் நேத்து ராத்திரி நீ யாருக்கும் தெரியாம அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு உங்க அண்ணி சொல்றான் उनमें ना नी सुल एंडी அண்ணா கேக்குறான்ல காதுல வெளியா பதில் சொல்ல போன் பண்ணதே உண்மைதா ना अन्नी ने निकल मदरी आकाश को याने को यंत्र वर्मों कड़ियाँ देना अब एक्सीडेंट आई हॉस्पिटल एडमिट आयर का आधा फोन पढ़ने ये प्लेयर का ने विसार चा कीपा कोड़ी ये फ्रेंड्स वाला हॉस्पिटल पे हमने पाते दां वरे आधा ना लेट आकाश ये नोड़े फ्रेंड ना ये कोड़े पढ़ के रहे हाँ तो वोरे कारण तक दां கேட்டல்ல அதான் ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஓ என்னத்த மாத்திக்க அத்தை ராணி மேல அபண்டமா பழி போடணும்ங்கற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துச்சுனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சரிடி நீ கை கால் கழுவிட்டு சாப்பிடு வா என்ன காவியா சொல்ற எங்க அண்ணனும் பிரியாவ லவ் பண்ற விஷயத்தை கேட்டு மாமா டென்ஷன் ஆகலையா நான் கூட அப்பா டென்ஷன் ஆவாரு கோவப்பட்டு என்ன ஏதாவது திட்டிடுவாரோன்னு ரொம்ப பயந்து தயங்கி தயங்கி தான் இவ விஷயத்தையா சொன்னேன் ஆனா அப்பா ரொம்ப டென்ஷனும் ஆகல கோவமும் படல நான் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை நானே சந்தர்ப்பம் பார்த்து வீட்ல சொல்றேன் அது வரைக்கும் நீ யார்ட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு அப்போ ஏறக்குறைய பிரியாவோட லவ்க்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு அர்த்தம் ஆமா நீ எனக்கும் அப்படிதான் தோணுது இல்லனா அப்பா அப்பவே என்கிட்ட வேண்டான்னு சொல்லிருப்பாருல இந்த விஷயத்தை எப்படி வீட்ல சொல்லப் போறேன்னு நானும் அண்ணியும் பயந்துட்டே இருந்தோம் எப்படியோ நீ அப்பா கிட்ட சொல்லிட்ட இனிமே அவர் பாத்துப்பாரு அப்பா நல்ல முடிவே எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமாமா மாமா அத்த மாதிரி அவசரப்பட மாட்டாரு பிடிவாதமும் பிடிக்க மாட்டாரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா தான் எடுப்பாரு இந்த விஷயத்தை நீ அப்பா கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காவியா என்னடி எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க சவகாமி சவகாமி வந்துட்டேங்க என்னங்க ஏன் இவ்வளவு லேட் வேலை ஜாஸ்தியா ஒரு முக்கியமான விஷயமா வெளிய போயிட்டு வந்தேன் வினோத் வந்துட்டானா வந்துட்டாங்க அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வர சொல்லு என்ன விஷயங்க வர சொல்லுங்கறேன்ல ஏய் ஒருவேளை பிரியாவோட விஷயத்தை பேசிறதுக்காக தான் உங்க அப்பா உங்க அண்ணனை கூப்பிடுறாரோ என்னவோ வினோதே विनोद येना माँ अप्पा वो नकूप रहे वापा हाँ वरा माँ सोली टेंगे वरा ना हाँ जयंती काव्या प्रिया ये लारे इरकांगे लल्ला इरकांगे गे सर ये लारे कूप ड ये द कंगे ये लारे वर सोल रिंगे ये लारे वरटन सोल रहे जयंती काव्या प्रिया अप्पा कूप रहे वली वांगे वरे माँ ஏய் ஓ மேட்ரு பேஸ் தான் கூப்பிடுறாங்க ரூட் கிளியர் வா
என்ன மா? தெரியல அப்பா வர சொன்னாரு கூப்பிட்டேன். என்னப்பா எதுக்காக வர சொன்னீங்க? எல்லாம் பிரியா விஷயமா தான். வர வளர்பிறையில ஒரு நல்ல நாளா பார்த்து பிரியாவை பொண்ணு பார்க்க வர சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணிட்டேன்ப்பா.